அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. இல்லாட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. ஏன்னா இந்த அக்டோபர் 10ஆம் தேதியோட குருவுடைய வக்ர நிவர்த்தி மேஷத்துக்கு நல்ல சுப பலன்களை தருகிறது. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று திரும்பவும் வக்ரம் பெற்று அசுப பலன்களை எல்லாம் கொடுத்து வந்தார். இந்த மேஷராசிக்கு ஜூன் மாதத்தில் பிறகு, அதாவது ஏப்ரல் மே மாதங்கள் நல்லபடியாக இருந்திருக்கும். ஜூன் 16ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கும். அப்போது இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக மேஷராசிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். அந்த குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலும் அடுத்து வர இருக்கின்ற மாதங்களில் மீண்டும் அவர் இயல்பு நிலையில் பயிற்சி அடைய இருக்கின்ற லாபஸ்தானத்தை நோக்கிய பயணம் என்கின்ற காரணத்தினாலும் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் மேஷராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகம், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்லதை தரக்கூடியதாக, நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. லாபம் அதிகரிக்கும் மேஷராசி என்பர்களே. அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நெடுங்காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல மேஷராசி என்பர்களே, இடமாற்றங்கள் உண்டு. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு பதவி நிரந்தரம், நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சீலாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு தற்கால பணியாளர்களாக இருக்கலாம், அப்படிலாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கான பர்மனண்ட்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் நிறைய இடமாற்றங்கள், சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய, வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பாக அமைகிறது. அதே போல் கல்வி, உயர்கல்வி, நீட் எக்ஸாம் போல், ஐஐடி எக்ஸாம் போல ஒரு பெரிய எக்ஸாம் எழுதி கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அல்ல கல்விக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுக்கான ஒரு அற்புதமான
தகவல்கள் வந்து சேரக்கூடிய நல்ல சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அனுகூலமான மாதமாக இருக்கும் மேஷ ராசி என்பர்களே, மாணவ மணிகளே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வரவு செலவுகள், வரவு செலவுகளை பொறுத்த வரையிலே மிதமானதாக இருக்கும். எவ்வளோ இன்கம் இருக்கோ அதுக்கு சமமான எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக சமமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், மனசில் ஏதேனும் பயம் இருக்குமே ஆனால், பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட டீட்டெயிலாக சொல்ல முடியும், அவங்களுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களை சொல்ல முடியும். மேஷ ராசி அன்பர்களே, அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, லாபம் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணங்கள், திருமணத்தை பொறுத்த வரையில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டக்கூடிய சுக்கிரன் ஏழுக்குடையவன் ஏழாவது வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண யோகம் கைகூடும், நல்ல சுப பலன்கள், மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டிலே நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே, ராசிக்கு ஐந்தாவது வீடாக விளங்கக்கூடிய சிம்ம ராசியில் குரு பகவானுடைய பார்வை பட இருக்கின்றது. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்ற சுப பலனை இது தருகிறது. நீங்கள் உண்டுன்னு சொல்கிறீங்க சாமி, ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னாக்கா அதுக்கு இன்னும் கூட உங்களுடைய பர்த் சார்ட் நீங்கள் பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது தான் சிறப்பு மேஷராசி அன்பர்களே. அதே போல தாங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ், வீண் விரயங்கள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷத்திற்கு இந்த மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சி யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.